வெல்கம் டு வர்ஷினி விலாக். வர்ஷினி விலாகிற்கு எல்லாவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு ஒரு ஹெல்தியான சூப்பரான ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சிற்றுண்டி தான் பார்க்க போகிறோம். அந்த டிஷ் வந்து வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை சுண்டல் தாங்க. அந்த சுண்டல் வந்து நல்ல 2 hour ஊற போட்டிருந்தேன். ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் குக்கரில் ஒரு 5 whistles தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்திருக்கேங்க. இது 125 grams பச்சை வேர்க்கடலைங்க. அதோட அளவு கப்பு இது தாங்க. அதே கப்புலேயே 125 grams எண்ணெயில் வறுக்கிறதுக்கு பச்சை வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மாங்காய் துருவினதை எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பச்சை வெங்காயம், ஒரு பல்லாரி வெங்காயம் பெருசு இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கேரட் வந்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கடுகு தேவைக்கேற்ப, அதுக்கப்புறம் உப்பு தேவைக்கேற்ப, அப்புறம் இது வந்து ரெட் சில்லி பவுடர், இந்த மாதிரி வரட்டு மிளகாய் பொடி, நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லியும் போடலாம், இல்லை பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் உங்களுக்கு வந்து அது வந்து ஆப்ஷனல் தான், போட்டிங்கன்னா நல்ல கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ளேவர் ஜாஸ்தியாக கொடுக்குங்க. எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டால் இதில் ஒரு 2 tablespoons அளவு நீங்கள் ஒரு கடாயம், ஒரு குக்கர் பேனோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடிக்கணம் உள்ள பாத்திரம் அதை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு அதில் ஒரு 2 tablespoons அளவு, பெரிய மேசைக்கிரண்டி அளவு நான் வந்து இந்த மாதிரி எண்ணெய் எடுத்திருக்கேன். கடலெண்ணெய் ரொம்ப நல்லா இருக்குங்க. எண்ணெய் குக்கிங் ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். சூடு ஏறிடுச்சுங்க. கடுகு போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு தேவைக்கேற்ற அளவு கடுகு போட்டுக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்காங்க, இல்லாட்டி தெரியும். கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தாலும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பச்சை வெங்காயம், நறுக்கி வச்ச வெங்காயம், பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கிறேங்க. அது நல்ல எண்ணெயில் நல்லா புரிஞ்சு வரட்டும். நான் வந்து கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன். 1¼ spoons அளவு கல்லுப்பு, மஞ்சள் தூள் தேவைக்கேற்ற மாதிரி. நான் உரப்பு கம்மியாக தாங்க போடுறேன். 1½ spoons அளவு, 1½ teaspoons அளவு ரெட் சில்லி பவுடர் தான் எடுத்திருக்கேன். வரட்டு மிளகாய் தூள் உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் கலருக்கு ஏற்ற மாதிரி காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாங்க. நான் இன்னைக்கு வரட்டு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். அதோட இந்த நறுக்கின மாங்காயை சேர்த்துக்கலாம். துருவி வச்சிருக்கிற மாங்காயை, துருவி வச்சிருக்கிற கேரட்டு, எல்லாமே நல்லா சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. 5 minutes இது லோ ஃப்ளேம்லேயே நல்லா போட்டுங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டா எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா சேரும். நல்லா இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி சேர்ந்து வரட்டோங்க. 1-5 minutes லோ ஃப்ளேமில் விட்டுடலாம். லோ ஃப்ளேமில் 5 minutes நல்லா வேக வச்சாச்சுங்க. நல்லா எண்ணெயோடு எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து மணம் வருதுங்க. இப்போ வேக வச்சிருந்த கடலை அதோடு சேர்த்துடலாம். சில பேர் தேங்காய் துருவல் சேர்ப்பாங்க, ஆனால் தேங்காய் சேர்த்தா சீக்கிரம் கெட்டு போயிடுங்க. இது வந்து ஒரு 2-3 hours நல்லா இருக்கணும்னா தேங்காய் சேர்க்காமல் இருந்தால் இதெல்லாம் போட்டாலே இதுக்கு நல்ல டேஸ்ட்டு வரும். இது இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஒரு கொஞ்சம் ஒரு 1 teaspoon எண்ணெய் எடுத்திருக்கேன். திரும்ப எடுத்துட்டு இந்த பச்சை வேர்க்கடலையை அதில் வறுக்க போகிறேங்க. எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஜஸ்ட் அது நிறம் செவப்பாகி நிறம் மாறுற வரை இப்படி லைட்டாக வறுத்து விட்டால் போதுங்க. நல்லா 2 minutes லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தாச்சுங்க. ஒரு டீஸ்பூன் அளவு அதுக்கப்புறமா எண்ணெயில் இது வறுத்தேன் இல்லையா, அந்த பச்சை வேர்க்கடலை 125 grams அதை வந்து இந்த சுண்டல் வெந்து வச்சுருக்கோமே அது கூட ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் கடைசியில் இன்னும் ஃப்ளேவருக்கு எலுமிச்சம்பழம் சின்னது எடுத்திருந்தேன் இல்லையா,
அதை அதோட ஜூஸை பிழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணுறேங்க. எல்லாமே இப்போ ஒரு நல்ல மிக்ஸ் கொடுக்கலாம். இதில் உங்களுக்கு வெங்காயம் அளவு வேணும்னா ஜாஸ்தி பண்ணிக்கலாம், கேரட் தான் நிறைய வேணும்னா பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பேசிக்காக ஒரு அளவு நான் சொல்லி செஞ்சுருக்கேங்க. இது என்னோட ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ, உங்களுக்கு மாங்காய் நிறைய வேணும்னா அந்த புளிப்பு ஃப்ளேவர் சேர்த்துக்கலாம், எலுமிச்சம்பழம் ஜூஸ் நிறைய வேணும்னா சேர்த்துக்கலாம். இது எனக்கு வெங்காய ஃப்ளேவர் நிறைய வேணும், அதனால் நான் இப்படி செஞ்சுருக்கேங்க. இந்த இந்த மெத்தடில் இந்த பீச்சு சுண்டல் செஞ்சு பார்த்துட்டு, இந்த மெத்தடில் இந்த அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வர்ஷினி விலாகுக்கு ஒரு லைக் கொடுங்க, நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.